வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ரெசிபி, சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம். அது கூட 1.5 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை 3, கிராம்பு 5. இது எல்லாத்தையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது கூட கசகசா 1 டீஸ்பூன், 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையும் வறுத்து விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறினதும் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இதை லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறினதும் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸோட இப்போ ரோஸ்ட் பண்ண தேங்காயையும் சேர்த்துடலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட 1 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 9 பல் பூண்டு சேர்த்துடலாம். 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு புளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுலாம். ஆறினதும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவோட இதை சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கினதும் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துடலாங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சு பாருங்கள். நம்ம தண்ணியே விட தேவையில்லை. சிக்கன்லேருந்து ஊறி வர தண்ணியே போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனில் இந்த மசாலா எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு 15-20 நிமிஷம் வச்சிடலாங்க. 20 நிமிஷம் ஆகிருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணும்னா இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்க. அதனால் நான் மறுபடியும் 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறேன்.
அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள் நல்லா ட்ரையாக வந்துருச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் சாதம், ரொட்டி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.